ஃபில்ம் மேக்கரா எனக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சது, ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு ஒரு உண்மை கிடைச்சா எப்படி நீங்கள் கிழிப்பீங்களோ அந்த மாதிரி எனக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு. ஃபில்ம் மேக்கராக உங்களை கிழிக்கையும் கிழிச்சிருக்கேன் படத்தில். பத்திரிகைகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மேடையில் இருக்க என்னோடய க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வணக்கங்கள். அண்ட் முக்கியமாக அப்பா டத்தோ ராதாரவி அவர்களுக்கு சிறப்பான வணக்கம். முதல்ல நான் அவரை பற்றியே பேசுகிறேன். ரெண்டு மூணு குற்றச்சாட்டு வச்சிட்டார் என் மேலே. தயாரிப்பாளர் மோகன் அப்படின்னு நாலு தடவை சொன்னார். எனக்கு கொஞ்சம் கேட்கவே கஷ்டமாக இருந்தது. ஒரு மாதிரி நான் வந்து ஃபஸ்ட் காப்பி பண்ணியிருக்கேன் இந்த படம். அதாவது திரௌபதி ரிலீஸ் பண்ண சவஞ்சி சிவா அவர் தான் இந்த படத்தோட இன்வெஸ்டர். அவருக்கு வந்து தயாரிப்பாளராக மாறுறதில் இந்த விருப்பம் இல்லை, பட் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டார். அதனால் ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் திரௌபதியனோட பேனரில் தான் வந்தது. ஜிஎம் ஃபிலிம் கார்பரேஷன் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணதெல்லாம் ஏதாவது ஒரு பேரில் தான் சென்சார் வாங்க முடியும், அது எல்லாருக்குமே தெரியும். அது அதனால் நான் என் கம்பெனிக்கு ஒரு பேர் வச்சேன், ஜிஎம் ஃபிலிம் கார்பரேஷன். எங்கள் அப்பா இனிஷியலையும் சேர்த்து ஜி குணசேகரன், அது வந்து அப்பா பேர். ஸோ அதே பேர்லேயே இது பண்ணி கொடுத்துருங்க சென்டிமெண்ட்டாக சொன்னதில்ல. நான் இந்த படம் ஒரு பட்ஜெட்டில் பேசி ஃபஸ்ட் காப்பியாக பண்ணி சென்சார் வாங்கி கொடுத்தேன். நானுமே ஒரு சின்ன சம்பளத்துக்கு தான் இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்கேன். நிறைய ஆஃபர்ஸ் வந்தது திரௌபதியோட சக்ஸஸ்க்கு அப்புறம். ஏன்னா திரௌபதி வந்து ஒரு 43 to 45 lakhs எக்ஸாக்டாக தான் இந்த படம் உருவான பட்ஜெட். அந்த படம் கலெக்ஷன் பண்ணது வந்து அதை விட வந்து ஒரு 20-23 மடங்கு இருக்கும் அது எக்ஸாக்டாக. ஸோ அவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்ததால் நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. நிறைய நடிகர்கள் கொஞ்சம் கேட்டாங்க. ரொம்ப முன்னணியாக இருக்க ஒரு ரெண்டு பேர் கூட என்ன படம் பண்ண சொல்லி கேட்டாங்க பெரிய சம்பளத்தில். எனக்கு நான் பழையவனார்பேட்டை பண்ணுறப்போ இதே மேடை இதே பிரசாத் லாப்லேருந்து தான் நான் ஆடியோ லான்ச் பண்ணுவேன். அப்பவும் நான் இதை தான் சொன்னேன். எனக்கு வந்து பெரிய நடிகர் கூட நடிக்கிறத விட எனக்கு என்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் படமாக பண்ணுறதுல தான் ரொம்ப ஆசை விருப்பம் அப்படின்னு. திரௌபதியும் அப்படி தான் பண்ணியிருந்தேன். ராயபுரம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்த ஒரு விஷயத்த தான் கையில் எடுத்து அதை படமாக பண்ணியிருந்தேன். ருத்ரதாண்டவமும் அப்படி தான். எனக்கு ஒரு வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க 4-5 ஃப்ரெண்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமாக ஃப்ரெண்டாக இருக்க ஒரு பாதிரியாராக இருக்கார். அவர் வந்து என்கிட்ட திரௌபதி படம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ண உனக்கு கட்ஸ் இருக்குல்ல, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சொல்லிட்டு எனக்கு ஒரு கண்டென்ட் சொன்னார். அப்போ தான் எனக்கு இந்த விஷயங்கள் புரிய வந்தது. கிறிஸ்டியானிட்டிலையும் இவ்வளோ பிரிவுகள் இருக்குது, அதில் வந்து இப்படியாப்பட்ட தப்புலாம் நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு கார்ப்பரேட் மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க கிறிஸ்டியானிட்டி. அதை ட்ரான்ஸ்னு ஒரு படம் மலையாளமில் வந்திருந்தது, அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசி இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இதில் நடக்குது. இதை வந்து படமாக எடுத்தால் இது வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாறும். அண்டு திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இதில் அண்டு கடலோர மாவட்டங்கள் இங்கே வந்து இது ரொம்ப பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதனால் இதை வந்து படமாக பண்ணால் ஒரு பெரிய விழிப்புணர்வு கிடைக்கும். அண்டு இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இந்து மதத்தை நான் அழிச்சிடுவேன், இந்து மதத்தை வந்து வேறறுத்துருவேன், இந்து மதத்தில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ரொம்ப ஈஸியாக மேடை கிடைக்குதுன்றதெல்லாம் ஏறி பேசிட்டு அவங்க வந்து கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கார்ப்பரேட் அரசியல் இருக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சதி இருக்குதுன்றது வந்து பொதுமக்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் நீங்கள்லாம் டெய்லி இஎம்ஐக்காக வேலைக்கு போயிட்டு வந்து உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க நிம்மதியாக. உங்களுக்கு தெரியாமலே நமக்கு பின்னாடி இருந்து நம்ம கூடவே இருந்து இந்த இந்து மதத்தை அழிக்கிறதுக்கான அத்தனை வேலையும் நடந்துகிட்ருக்கு. அது அந்த பாதிரியாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் எனக்கு இதை சொல்கிறப்போ ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னென்னா நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக ட்ரூ கிறிஸ்டின்ஸாக இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம், இன்றைக்கி திடீர்னு ஒரு புதுசாக ஒரு கும்பல் வந்து அவங்க இந்துவாகவும் இல்லாமல் கிறிஸ்டினாகவும் இல்லாமல் எங்களை வந்து தொண்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க. இது எங்கே போய் யார்கிட்ட சொல்கிறது தெரியலன்னாரு. இதுதான் என்னோடய அடுத்த படம்னு முடிவு பண்ணி ருத்ரதாண்டம் டைட்டில் வச்சு இறங்கிட்டேன். இதுதான் அந்த படம் உருவான விதம். அண்டு ரிச்சர்ட் சாருக்கு நான் மறுபடியும் இந்த படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து திரௌபதி படம் எனக்கு சம்பளம் இல்லாமல் அவர் பண்ணி கொடுத்தார். ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் அவர். அவருக்கான அந்த சக்ஸஸ் கிடைக்கலனாலும் ஒரு 4 மொழியில் மாற்றி மாற்றி பிஸியாக இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் டெய்லி சம்பளம் வாங்கிட்டு ஜாலியாக நடிச்சிருந்த ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் எனக்கு சம்பளம் இல்லாமல் ஒரு படம் பண்ணணும், 2 கெட்டப்பில் நடிக்கணும், 8 மாதம் நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி உட்கார வச்சேன். அவர் என்னை நம்பி 8 மாதம் இல்லை 1 வருஷம் என் கூட இருந்தார். அவர் 1 ரூபா சம்பளம் வாங்காமல் அந்த 8 மாதம் என் கூட இருந்து அவரோட வெஹிக்கிள் தான் படத்தில் யூஸ் பண்ணேன். எனக்கு அப்போ கார்லாம் இல்லை. ஸோ நான் படத்தில் க்ரூவை கூட்டு போகிறதுக்குமே கேமராவை கொண்டு போகிறதுக்குமே அவரோட 2 கார் தான் யூஸ் பண்ணேன். அவ்வளோ தூரம் ஒரு ஹீரோ ஒரு டேரக்டரை நம்பி ஒரு கண்டென்ட்டை நம்பி கூட ட்ராவல் பண்ணார்னா நம்ம அவருக்கு ஒரு நன்றி கடன் பண்ணணும்ல. அந்த நன்றி கடன் தான் ருத்ரதாண்டவம். அதை தாண்டி எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பாண்டிங் அதிகம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃபேமிலியாக. நான் ரிச்சர்ட் சார் கூட தொடர்ந்து இன்னொரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு படம் எது படம் பண்ணாலே முதல் ரிச்சர்ட் தான் அதை என் கண்மணி நினைப்பார். அந்த மாதிரி ஒரு ஹீரோ அவர். ஏன்னா 38-39 நாளுக்குள்ளே ஒரு படத்தை பிளான் பண்ணி முடிக்க முடியுதுன்னா அந்த படத்தோட ஹீரோ வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அவர் சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். காலையில் 7 மணிக்குனா 7:05 கரெக்டாக மேக்கப்போடு வந்து நிற்பார். ஷூட்டிங் முடிஞ்ச அடுத்த செகண்ட் எதுவுமே பேசாமல் ஷூட்டிங் விட்டு கிளம்பி போயிடுவார். நின்று எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே சொல்லாத ஒரு ஹீரோ.
தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஹீரோ கிடச்சிருக்குது, தமிழ் சினிமாவுக்கு வரம், இவ்வளோ நாள் அவரை கொண்டாடாத சினிமா நிச்சயமாக அதுக்கப்புறம் அவரை கொண்டாடும்னு நம்புகிறேன். ரெண்டாவது, இந்த படத்தில் நிறைய பேர் முக்கிய ரோல் பண்ணியிருக்காங்க, அவங்க யாரும் இங்கே வர முடியல, எல்லாம் கொஞ்சம் நாங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணாமல் இந்த ப்ரெஸ் மீட் இம்மிடியட்டாக ரிலீஸ்க்காக பண்ணதால் எல்லாம் வெளியே இருக்காங்க. மேடையில் இருக்க ஐயா, ஐயாவா அப்பா, ஃப்ரெண்டு, அவர் சகோதரர், எப்படி சொல்கிறதுனே தெரில. அவர் முதல்ல போய் பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் இருந்தது. அவர் என்னை தம்பின்னு கூப்பிடுவார், எனக்கு அவர் அப்பான்னு கூப்பிடணும்னு ஆசை. அதனால் நான் அப்பாவே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ராதாரவி அப்பாவை பற்றி நான் சொல்லிடுறேன், இந்த படம் அவர் எப்படி வந்தார் அப்படின்னு. எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது, ஏன்னா நான் திரௌபதியில் கூட ஒரு தெரிஞ்ச முகமாக யாரையுமே நான் நடிக்க வைக்கலை, எல்லாருமே நியூ ஃபேஸஸ் தான். என் முதல் படம் பழையவனார்பேட்டையிலுமே எல்லாம் புதுமுகமாக தான் நடிச்சிருந்தாங்க. எனக்கு அவ்வளோதான் சினிமா தெரியும், சினிமாவில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நான் சினிமா சர்க்கிள் கூடுற எந்த டீ கடையிலையுமே சரி, எந்த பார்லேயும் சரி, எந்த பப்லையும் சரி, நான் போய் உட்காந்தது கிடையாது. எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. எனக்கு நான் சினிமா வந்து படம் பண்ணி முடித்தா நேர காலமே ராயபுரம் போயிட்டு என் ஃப்ரெண்டுங்களோட உட்காந்துடும். அவ்வளோதான் எனக்கு சினிமா தெரியும், இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர் வந்ததால். இவரை போய் மீட் பண்ணி நீ கதை சொல்லுன்னு ஜேஎஸ்கே கோபி என்னை ஈஸியாக நான் கூப்பிட்டு போகிறவானோன்னே எனக்கு படப்படப்பாயிடுச்சு. எப்படி இவருக்கு நான் கதை சொல்லி என்னை எப்படி பார்ப்பார் அவர் அப்படின்னு. அவர் ரொம்ப கேஷுவலாக என்னை கூப்பிட்டு உட்கார வச்சோடனே நான் செட்டில் ஆகிட்டேன், அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம தைரியமாக கதையை கடக்கிறேன்னு சொல்லிடலான்னு ஒரு லைனை சொல்லி முடித்தேன். கதை சொல்லி முடித்தவொடனே அந்த கதையை பட்டி போடுற மாதிரி அவர் ஒரு விஷயம் சொன்னார், இந்த இதை நீ ஒத்துக்கிறதா நான் இந்த படம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்ன உடனே எனக்கு உடனே எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு சம்பளம் சொன்னார். நான் வந்து ரொம்ப இந்த கதையை படமாக பண்ணுறதுக்கு எங்கள் சினிமாவில் பெரிய தயக்கம் இருக்குது, தயாரிப்பாக எனக்கு ஒரு பட்ஜெட் தான் கொடுத்துருக்காங்க, இவ்வளோதான். நான் மேக்கிங்காக இந்த படத்தில் வந்து மக்களுக்கு வந்து காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு இருக்குது. திரௌபதியில் நான் வந்து அதை செய்யலை, ஒரே ஒரு கேமரா, ஒரே ஒரு 1.1 லைட்டு மட்டும்தான் எனக்கு அந்த படத்தில் பட்ஜெட் இருந்தாலும் மேக்கிங் என்னால் பெருசாக அந்த படத்தில் காட்ட முடியல. இந்த படம் நான் மேக்கிங்க்கு செலவு பண்ண வேண்டியது இருந்ததால் எனக்கு இவ்வளோதான் இந்த கேரக்டருக்கு பட்ஜெட்டாக கொடுக்க முடியும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் என்கிட்ட இருந்தது. ரொம்ப பிளான் பண்ணி தான் அதை ஒர்க் பண்ணேன். அதை நான் அவர்கிட்ட சொன்னேன், டே இது நான் ரொம்ப கம்மிடா, நான் வாங்குகிற சம்பளம் நான் இவ்வளோ வாங்கிட்டுருக்கேன் வெளியேன்னாரு. எனக்கு தெரியாது, நான் அவர் கோவப்பட்டேன் அப்படின்னு சொன்னார்ல, அதுதான், நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த கேரக்டர் பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் சம்பளத்துக்காக பண்ண மாட்டேன் சொல்கிறீங்களான்னு கோச்சிங்க அவர்கிட்ட. அடுத்த நாள் ஃபோன் பண்ணி நீ வாடா எங்கே இருந்தாலும் கிளம்பி உடனே வா அப்படின்னாரு. நான் சொல்கிற இந்த விஷயத்தை ஒத்துப்பியான்னு கேட்டார். அதுதான் இப்போ அவர் மேடையில் சொன்னது. இந்த படத்தில் அவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞராக அந்த படத்தில் வராரு. அது வந்து ஏன் நான் யோசிக்கலைன்னு நான் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த யோசனையை கொடுத்த அவருக்கு அவர் பாடம் தொட்டு நான் இந்த இடத்துல அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதையை சொன்னவுடனே அவர் உள்வாங்கிட்டார். அது அதுக்கப்புறம் அவர் ஒரு இயக்குனர் பார்வையிலேருந்து அவரோட அனுபவம் அதை வந்து எனக்கு முழுசாக அந்த கதை சொன்னப்போ திருப்பி அந்த அடுத்த நாள் கொடுத்தாரு. நான் இந்த படம் பண்ணுறேன்டா, காஸ்டியூம் முதற்கொண்டு கையில் கட்டுற வாட்சி மீசை எங்கே ஷேடு வரணுன்ற வரைக்கும் அவர் அடுத்த நாள் ரெடி ஆகிட்டார். அப்போ தான் முதல்ல சினிமாவில் நான் பார்த்த ஒரு ஒரு முழு கம்ப்ளீட்டான சினிமா அவரை அன்றைக்கி மீட் பண்ணது தான் நான் பார்த்தேன். அங்கேயே ஃபிக்ஸ் ஆகிட்டேன், இந்த கேரக்டர் ஜெயிச்சிச்சின்னா இந்த படம் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு. நாலு நாள் வந்தார், நாலு நாளும் அந்த மனுஷன் அப்போ எலெக்ஷனில் கேம்பெயின்லேருந்து டயர்டோட வந்து அந்த அவர் சொன்னார்ல அந்த கோட் செட்டப்னு, அங்கே வந்து நாங்கள் 200 பேர் வேலை செய்யணும், 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒர்க் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஹீட்டான இடம் அது, கொரோனா பிரச்சனை இருந்த டைம். அவரோட வயசு, இந்த படம் இந்த வயசில் இருக்க எந்த நடிகரும் வந்து அவ்வளோ தைரியமாக துணிச்சலாம் அந்த கொரோனா நேரத்தில் நடிக்க மாட்டாங்க. இந்த ரோலை நான் விட மாட்டேன்டா, நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக கூட இருந்த அந்த நாலு நாளும் என் பொண்ணு கூட ஒரு குழந்த மாதிரி ஒரு பக்கம் விளையாடிட்டு இன்னொரு பக்கம் அந்த அவ்வளோ பெரிய ரோலை தாங்கி ஒரு வக்கீல அப்படி ஜெய்சாண்டிகா அப்படி நின்று அதுக்கு வந்து எவ்வளோ நான் நன்றி சொன்னாலும் பத்தாது. அடுத்த படம் நடிக்கவே போயிடான்னு கிண்டல் வேறு பண்ணிட்டு போகிறாரு. இதில் நீ ரெடினா நான் உங்களை வச்சு ஹீரோவை பண்ணுறதுக்கு என்ன ரெடி, ஒரு ப்ரொடியூசரோடு வாங்க, நான் ரெடி, என்கிட்ட கதை இருக்குது அதுக்கேற்ற மாதிரி. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பற்றின ஒரு கதை, இங்கேயே ஓப்பன் பண்ணிடுறத, நீங்கள் ரெடினா நான் ரெடி. ஒரு தயாரிப்பாளர் ரெடினா நான் ரெடி. அவரை வச்சு நடிக்க வைப்பேடான்னு வேறு கேள்வி கேட்குறாரு. அவருக்கு வந்து நீங்கள் என்னை கூப்பிட்டு 2 அடி கூட அடிக்கலாம், அவ்வளோ உரிமை இருக்குது உங்களுக்கு, நீங்கள் எவ்வளோ வேணால் நான் திட்டலாம். இந்த போஸ்டர் பற்றி திட்டினார். இது சினிமாவுக்காக நான் சில விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஒரு 100 பேர் இன்றைக்கி வச்சு போஸ்டர் போட்டால் உப்மா பண்ணிக்கின்றான்னு சொல்கிறாங்க, சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுவீங்க தானே. ஸோ அந்த போஸ்டர் இன்னொரு அழுக்கு இருக்கிறதுனால அப்படி பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு மனசில் போஸ்டர் வச்சுருக்கேன்ப்பா, நீங்கள் போய் இதெல்லாம் பேசிட்டு. இல்லை நிஜமாகவே அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணி என் பொண்ணுக்கிட்ட ஃபோனில் பேசுகிறதாகட்டும், அதுக்கப்புறம் அது ஒரு படம் தான் எனக்கு அவர் இருக்க பந்தம், இந்த ஒரு வருஷம் தான். அதுவும் எனக்கு அதுக்கு முன்னாடி அவர் பர்சனலாக கூட தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் எனக்கு கொடுத்துருக்க ஸ்பேஸ் ரொம்ப பெரிய ஸ்பேஸ். நீங்கள் பேசுனதுலேயே தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு அவ்வளோ உரிமை இருக்குது, அவ்வளோ உரிமையை அவர் கொடுத்துருக்காரு. அவரோட
பேரன்களெல்லாம் கூப்பிட்டு இவர் தான்டா டேரக்டர் வணக்கம் சொல்லுங்கடான்னு சொல்லி அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி நிகழ்ச்சியாக அன்றைக்கி நைட்டு நான் தூங்கலை. என்னடா இவ்வளோ பெரிய மனுஷன். இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறேன்ப்பா, சொல்லலாம், தைரியமாக சொல்லலாமா? ஃபஸ்ட்டு ஷர்ட் வைக்கிறேன், அவர் வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினார், நம்புவீங்களா? அவர் நடிக்க போகிற ஃபஸ்ட்டு ஷர்ட்டு எனக்கு ஒரு மாதிரி போய் உட்காந்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் கேமரா ஆன் பண்ணும் என் கேமராமேன் நான் எல்லாருமே மிரண்டோம். அவர் வந்து சாதாரணமாக அப்படி காலை தொட்டு கும்பிட்டு போய் உட்காந்துட்டார். எப்படி இது, எப்படி அதை நான் தாண்டி அடுத்த ஷர்ட் போக முடியும், அதுலேருந்து வெளியே வந்து இதெல்லாம் முடியாது. இது சினிமாவை இது இவர் மட்டும் இல்லை, தம்பி ராமையா சாரும் அதை செஞ்சார். எனக்கு நான் அப்படி இண்டிபெண்டன்ட் டேரக்டர் வந்துட்டு அதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட் அதெல்லாம் தெரியாது, இப்போ தான் அதெல்லாம் புதுசாக பார்க்குறேன். அதனால் இவங்க இவ்வளோ டெடிக்கேட்டடாக இந்த சினிமாவை இருக்காங்க, இவ்வளோ சினிமாவை நேசிக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். தம்பி ரமேஷ் சாரை பற்றி சொல்லணும்னா 2 மணி நேரம் உட்காந்து பொறுமையாக கதை கேட்டு கதை கேட்டு முடிச்சோம்னா சோஃபாலேருந்து எழுந்துக்கிறதுக்குள்ளே அந்த வந்து கட்டி பிடிச்சிட்டார். இப்படி ஒரு கதை எப்படா நீ பண்ணேன், இவ்வளோ டீட்டெயில் எப்படா பண்ண ஒரு கதையில், எப்படி யோசிச்சே அப்படின்னு. ஸோ அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாங்க எனக்கு. அவருமே அந்த ஃபஸ்ட் ஷாட் வைக்கிறப்ப அந்த ஆசீர்வாதம் வாங்கினோன்னே விட எடுத்து போச்சு கைகள்லாம். அவரும் ஒரு 10 நிமிஷம் போயிட்டு தண்ணி பாட்டில் எடுத்து அதையெல்லாம் குடிச்சிட்டு வந்தால் ஷாட் வச்சேன். அவ்வளோ காதலிக்கிறாங்க அந்த சினிமாவை. ஸோ அடுத்து தர்ஷா குப்தா வந்திருக்காங்க, ரொம்ப நன்றி. ஹீரோயின்கள்லாம் ப்ரமோஷனுக்கு வரமாட்டாங்க, நான் சம்பளம் இவர் கரெக்டாக கொடுத்துட்டு வேறு போட்டு கொடுத்துட்டாருன்னு நான் இன்னும் அவங்களுக்கு ஒரு சின்ன பெயிண்டிங் வச்சுருக்கேன் சம்பளத்தில், ரிலீஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக செட்டில் பண்ணிவிடுவோம். ரொம்ப நன்றி. தர்ஷா குப்தா அந்த படத்துக்கு அவங்களே சொந்தமாக டப்பிங் பண்ணியிருக்காங்க. லக்கிலி எனக்கு 3 படத்தில் நான் பண்ண ஹீரோயினுமே அவங்க சொந்த குரலில் டப்பிங் பேசியிருக்காங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ் தெரிஞ்ச கதாநாயகிகளை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லலை. நீங்கள் பார்த்த தர்ஷா குப்தா படத்தில் இருக்க மாட்டாங்க, அதை வந்து நம்பி வந்து ஏமாந்துடாதீங்க. படத்தில் இருக்க தர்ஷா குப்தா கம்ப்ளீட்டாக வேறு, இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் கூட அங்கே இருக்காது. ஒரு 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 8 மாதம் கர்ப்பிணியாக படத்தில் வந்து அறிமுகமாவாங்க, ஒரு குழந்தைக்கு அம்மாவாக பாட்டு பார்த்துருப்பீங்க, அப்படி இருப்பாங்க. எப்படிம்மா இப்படி நடிச்சேன்னு கேட்பாங்க, கண்டிப்பாக அவங்களே வந்து கேட்பாங்க. நான் இன்னும் படம் காட்டலை அவங்களுக்கு, நிச்சயமாக அவங்களே வந்து கேட்பாங்க, எப்படிங்க என்ன இப்படி காட்டினீங்க அப்படின்னு. அப்படி தான் இருக்கும் அந்த கதாபாத்திரம். அப்புறம் கௌதமேனன் சார், கௌதம் மேனன் சார் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வரணும்னு சொன்னோடனே ஷவஞ்சி சிவா ப்ரொடியூசர் அவர் தான் சொன்னார், நான் கௌதம் மேனன் சார்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் அவரை ட்ரை பண்ணுங்கன்னு. எனக்கு இப்போ ஒன்றும் புரியல, என்ன சார் சொல்கிறீங்க, நான் இவ்வளோ பெரிய பேஜ் குத்திருக்காங்க திரௌபதியில், நான் வந்து ஒரு சமுதாயத்தை வந்து தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி மொத்த பேரும் பேசுகிறாங்க யூடியூப்பில், அதெல்லாம் பேசுகிறாங்க எப்படி சார்? நான் இல்லை சார், அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து சினிமாவை கிராஃப்டாக பார்க்குறவங்க, இவங்க அவங்களுக்கு தெரியும் சினிமா என்னென்னு. நீங்கள் என்ன விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அதே மாதிரி அவங்களும் அந்த விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சினிமாவில் உண்மையை சொல்ல ஒரு தைரியம் வேணும் சார், அது உங்களுக்கு இருக்குது, நீங்கள் போய் கதை மட்டும் சொல்லுங்கள், நடிக்கிறது நடிக்காது அவர் விருப்பம் அப்படி தான் சொன்னாங்க. நான் சலீம் கோஷ் சாரை தான் கேட்டிருந்தேன் முதல்ல அந்த கேரக்டரில் நடிக்க. அவர் பாம்பேயில் இருக்கார், அவர் வேட்டைக்காரன் வெற்றி விழா போன்ற படங்களில் வில்லனாக நடித்த மறந்துருப்பீங்க ஞாபகப்படுத்துக்காக சொன்னேன், அந்த படத்தில் வில்லனாக நடித்தார். அவரை தான் கேட்டிருந்தேன் நான் அந்த கேரக்டருக்கு முதல் முதல்ல. அப்புறம் கௌதமேனன் சார் அவர்கிட்ட பேசி கதைலாம் சொல்லிட்டேன், அவரும் ஒரு பெரிய சம்பளம் கேட்டிருந்தார். ஏன்னா அவர் நடிச்சுக்கிறாருனா அந்த படம் வந்து ஒரு ஒரு இந்தியா ஃபுல்லாக பேசப்படுற படமாக இருக்கணும்னு நினைப்பார். அவர் அந்த மாதிரி ஒரு படம் இருந்தால் நடிப்பார், இல்லை ஒரு மிகப்பெரிய ஹீரோ அவருக்கு சம்பளம் கொடுக்குற வகையில் இருந்தால் நடிப்பார். அவர் சம்பளத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்து கௌதமேனன் சார்கிட்ட கதை சொல்கிற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க, போய் சொன்னேன். அவரும் கதை கேட்டு முடிச்சுன்னு ஒரு ஸ்மைலோடு, அப்போ தான் ட்ரான்ஸ் முடிச்சுட்டு வந்திருப்பார் அந்த அந்த மூடில் இருக்கார்ல, நானே தான் வேணுமா அந்த கேரக்டருக்கு அப்படின்னு கேட்டார். இல்லை சார், இதில் இந்த இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, அந்த வாதாபின்ற ஒரு வாதாபி ராஜன்ற ஒரு கேரக்டர், இது நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு பெரிய லைஃப் சார் அது, நான் உங்களுக்கு இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, எனக்கு இந்த சினிமாவில் ஒரு பெரிய அங்கீகாரம் ஒரு பெரிய லைஃப் அப்படின்னு சொன்னேன். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டார், நீங்கள் சொல்கிறதோட ப்ரூஃப்லாம் காட்டுங்கன்னு சொல்லி நான் எல்லா ப்ரூஃபும் காட்டினேன். எனக்கு ஓகே மோகன், கதையாக ரொம்ப பியூட்டிஃபுல் நரேஷன் இது, இந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப புதுசாக இருக்குது, நடிகராக நான் இந்த படத்தில் தாராளமாக வரேன், நீங்கள் டேட்ஸ் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு டேட்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் பண்ணது எல்லாமே மேஜிக் தான், அந்த மேஜிக் வந்து நீங்கள் படத்தில் பாருங்கள், நான் நிறைய பேசல அதில், இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச நடிகர்கள். அதுக்கப்புறம் ராம் சன்னை வந்து ஆக்சிடெண்ட் ஆகி, நான் நடிக்க கூப்பிட்றேன், தம்பி ஆக்சிடெண்ட் ஆகி காலில் அடிபட்டுருக்கிற அப்படின்னு சொன்னார். அண்ணா எப்படி இருந்தாலும் பரவாயில்லண்ணா, நீ கூடு மாதிரி வா, எனக்கு உருவமும் குரலும் வேணும் இந்த படத்துக்குன்னு சொல்லி கூப்பிட்டேன். அவ்வளோ ஸ்ட்ரெயினில் வந்து நடிச்சு கொடுத்தார் ராம் சன்னா. அண்ணா ரொம்ப நன்றிண்ணே, பேச மாட்டேன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தார். ரொம்ப வேகமாக கூட நடந்து வர முடியாது அவரால், அந்த மாதிரி அந்த கால் எலும்பு முறியோடு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடித்தார். இவங்கெல்லாம் சினிமாவை அணு அணுவாக நேசித்து காதலிக்கிறவங்க, அப்படியாப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவரும் கொடுத்துருக்காரு பாருங்கள். அண்டு இளங்கோ வந்து என்கூட திரௌபதியில் வில்லனாக பண்ணார் அந்த ரோல், நான் சொன்னேன் இது பெருசாக பேசப்படும், ஏன் வந்து பண்ணியா தைரியமான ஒரு வளர்ந்து வர ஒரு நடிகர். இந்த படத்தில் ஒரு ஒரு சின்ன ரோல் தான், ஆனால் நான் கூப்பிட்டதுக்காக வந்து பண்ணார்.
நிறைய பேர் இருக்காங்க, சௌமியா ரிசுபாய் எல்லாரும் இருக்காங்க. ஸோ ஆர்டிஸ்ட்டாக எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இவங்க இல்லாமல் மாளவிகா அவினாஷ் மேடம் வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க கர்நாடகாவிலேருந்து, அவங்களும் கோவிடுக்கு ரொம்ப பயந்தாங்க. இல்லை மேடம், நீங்கள் தான் பண்ணி அவனு சொன்னப்போ அந்த கோர்ட்டில் வந்து ராதாரவி சாருக்கே ஜட்ஜாக உட்காந்து பேசுகிற மாதிரியான ஒரு ரோல் அது. அவங்களும் பயந்தாங்க. அதுக்கப்புறம் தைரியமாக ராதாரவி சாரே வராரு மேடம், அந்த ஏஜில் கொரோனாவுக்கு பயப்படாமல் வாங்க, நான் சேஃப்டி நான் பார்த்துக்கிறேன், டெய்லியுமே நான் சானிடைஸ் பண்ணுறேன் அந்த லொக்கேஷனை சொன்னதெல்லாம் வந்தாங்க. ஒரு அந்த தீர்ப்பு சொல்கிறப்போ அது உண்மையிலே ஒரு ஜட்ஜி சொல்கிற தீர்ப்பு மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகான ஒரு போர்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டப்பிங் பேசுகிறப்பவும் அவங்க ரசி ரசி பண்ணி கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மனோபாலா சார் சம்பவமாக ஒரு சீன் பண்ணியிருக்காரு படத்தில், ஸ்னீக் பிக் ரிலீஸ் ஆக போகுது பாருங்கள். அந்த ஸ்னீக் பிக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சலசலப்பு ஏற்படும் நிச்சயமாக. ஒரு சலசலப்பு ஏற்பட்டு நீ வந்து இந்த மதத்தை டார்கெட் பண்ணி நீ இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்கன்னா நான் வந்து இப்போயே அதுக்கு பதில் சொல்லிடுறேன். ஸ்னீக் பிக் வந்து இன்னொரு மூணு நாளில் ரிலீஸ் ஆக போகுது. நான் பேசினது தப்புன்னா அதை மேடையில் நீங்கள் பேசுனீங்க, நீங்கள் பேசினதை காப்பி அடித்து தான் அந்த சீனை நான் படத்தில் வச்சுருக்கேன். நீங்கள் பேசுனது தப்பு தான். நான் வந்து நீங்கள் பிசாசுன்னு சொல்கிறீங்கன்னு படத்தில் சொல்கிறது தப்புனா அந்த பிசாசுன்னு மேடையில் பேசினது நீங்கள், நீங்கள் சொன்னது தப்பு. நான் வந்து இப்போது அடுத்து ஸ்னீக் பிக் ரிலீஸ் ஆகிறப்போ பெரிய சலசலப்பு ஏற்படும். அது வந்து படம் ரிலீஸ்க்கு எனக்கு பெருசாக யூஸ் ஆக போகுது. அது உண்மை, யாரும் மறுக்க முடியாது, அதை மறைக்கவும் முடியாது. ஸோ ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாரெல்லாம் கோவப்படுறீங்களோ அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. பேசினவங்களை போய் சட்டையை பிடிச்சி ஏன்டா அப்படி பேசினேன், உன்னால் தான் அவன் இதை படத்தில் வச்சான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அவருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். என்னெல்லாம் நான் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்க்குறேனோ அதெல்லாம் சினிமாவில் வைப்பேன். எனக்கு தப்புன்னு பட்டா இதுக்கப்புறம் மேடையில் ஒரு சமூகத்தையோ ஒரு மதத்தையோ ஒரு தனிப்பட்ட நபரையோ காயப்படுத்துகிறப்ப பார்த்து காயப்படுத்துங்க, கேரக்டராக படத்தில் வந்துடுவீங்க. இது வந்து நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ இதை தாண்டி ஃபரூக் வந்து இந்த படத்தோட கேமராமேன். பழுவனார்பேட்டையில் நான் அவரை அறிமுகப்படுத்தணும். என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் நான் என்ன அறிமுகப்படுத்தின மாதிரி அவரையும் பழுவனார்பேட்டையில் கேமராமேனை அறிமுகப்படுத்தினேன். நடுவில் திரௌபதி எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் பட்ஜெட். தெளிவாக சொல்லிட்டான் என்னால் இந்த மாதிரி செட்டப்பில் ஒர்க் பண்ண முடியாது வெறும் கேமரா வச்சுட்டு அப்படி சொல்லி. ஏன்னா இன்றைக்கி ஆட் ஃபிலிமில் நம்பர் ஒன் ஆட் ஃபில்ம் மேக்கர் ஃபில்ம் சினிமாட்டோகிராஃபராக இருக்கிறது ஃபரூக். அவ்வளோ பிஸியாக இருக்கார் அங்கே. அவரை வந்து திருப்பி கூப்பிட்டு வந்து அவருக்கான விஷயங்கள்லாம் கொடுத்தோடனே எக்யூப்டாக, அதாவது டெக்னிக்கலாக அவர் கேட்குற லைட்டிங்லாம் சப்போர்ட் பண்ணோடனே இந்த படம் ஒத்துக்கிட்டார். ஃபரூக் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். நீங்கள் படம் பார்க்குறப்ப புரியும் அந்த மேக்கிங் நீ ஏன்டா உனக்கு நான் எடுக்க தெரில அப்படின்னு சொன்னீங்களே, நீங்கள் பொறுத்து இருந்து ருத்ரதாண்டம் பாருங்கள். இந்த படம் குறையாமல் இந்தியாவில் ஒரு 6-7 மொழிகள் ஏதாவது ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் வரும். அதுக்கு ஃபரூக் ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக இருப்பார் அந்த மேக்கிங். அடுத்து ஜூபின், இவங்க எல்லாருமே என் கூட பழையவனார்பேட்டையிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்க தான். எனக்கு இவங்கள தாண்டி சினிமா தெரியாது. இவங்க தான் சினிமா, இவங்களை விட்டு போகவும் மாட்டேன். அவங்களா சண்டை போட்டுன்னு போனதான் உண்டு, நான் அவங்கள விட்டு போகிற ஐடியா இல்லை. ஸோ ஜூபின் மியூசிக் டைரக்டர், மூணாவது படம் என் கூட மறுபடியும் ஒர்க் பண்ணுறாரு. அதாவது ஒரு டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை தர ஒரு மியூசிக் டைரக்டர். எல்லா மேடையிலும் சொல்கிறது தான், மியூசிக் தெரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர். இஸ் நாட் சவுண்ட் இன்ஜினியர், இஸ் அ மியூசிக் டைரக்டர். பாட்டு பார்த்துருப்பீங்க, இப்போ இன்னொரு பாட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. தீம் மியூசிக் கேட்டிருப்பீங்க, நான் கிறிஸ்டியன் அப்படின்னு வந்து பெருமையாக சொன்னார் இல்லையா, அது மாதிரி நான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அந்த மியூசிக்கில் வந்து பெருமையாக தெரியும். ஸோ அதை நீங்கள் கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எடிட்டர் தேவராஜ் சார், அவருக்குமே அவங்க ஒய்ஃப் கிறிஸ்டின் தான், அவருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. இப்படி பண்ணால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு, அப்புறம் அவங்களுக்கும் அதை சொல்லி புரிய வச்சோன்னா அவங்களும் அக்செப்ட் பண்ணாங்க. அதை ரொம்ப ரொம்ப தங்கமான ஒரு எடிட்டர். எப்படின்னா டேரக்டரையும் கேமராமேனையும் திட்டுறதுக்கு பயப்படாத ஒரு எடிட்டர். கூப்பிட்டு வச்சு திட்டுறது, எதுக்கிற இந்த ஷார்ட் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்றாரு. திரௌபதியில் அவ்வளோ திட்டு வாங்கியிருக்கேன். திரௌபதி படத்தை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ, இந்த வில்லேஜில் இருக்கவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பிஎன்சியில் பெரிய ஹிட் அது. ஏசென்டர் எனக்கு வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை தான் திரௌபதியில். பிஎன்சியில் அவ்வளோ பெரிய ஹிட்டுன்னா அது காரணம் எடிட்டர் தேவராஜ் சார் தான். அவங்களுக்கு எப்படி அந்த படம் போய் சேரணுமோ புரியணுமோ அந்த வகையில் அழகாக அதை கட் பண்ணி கொடுத்தாரு. சண்டை போடுவார் என் கூட நிறைய. அந்த சண்டை தான் வந்து நீங்கள் தியேட்டரில் பார்க்குறப்ப அது படமாக அவ்வளோ அழகாக தெரிகிறது. இது வந்து 2 மணி நேரம் 47 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு படம். அவ்வளோ பெரிய லென்த்தில் இன்றைக்கி எடிட்டர் வந்து ஒரு படத்தை அலோவ் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நான் கேட்டேன் சார் லென்த்து ஓகே தானேன்னா, இந்த படம் இதை தாண்டி இன்னொரு 10 நிமிஷம் இருந்தால் கூட ஓடும் சார், தைரியமாக நம்ம தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை கொடுத்தாரு. ஸோ இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி சொல்லிடுறேன். அப்புறம் முருகன் மேனேஜர், என்னோடய மேனேஜர் சார், அவர் லேட்டாக வந்ததில் பின்னாடி இருக்கார் சார் எழுந்து. அவரும் என் கூட பழையவனார்பேட்டையிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு மேனேஜர். நான் இன்றைக்கி ப்ரொடியூசர் அப்படின்னு தைரியமாக இங்கே வந்து நிற்கிற ரெண்டு படம் முடிச்சிட்டேன் அப்படின்னா அது காரணம் அவர் தான். அவ்வளோ அழகாக எனக்கு ஆர்கனைஸ் பண்ணி படத்தை எங்கேருந்து நான் நிப்பாட்டணுமோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டுருவார்.
ஒரு நாள் கூட இவங்க வரல அவங்க வரல கேமரா வரல அதனால ஒரு நாள் கூட ஷூட்டிங் ஒரு மணி நேரம் கூட லேட் ஆனதே கிடையாது இது வந்து சாரால தான் சாத்தியம் டிசைனர் பிரவீன் பெங்களூர்லேருந்து வந்து டிசைன்ஸ் அவ்வளோ பெரிய பேர் இந்த படத்தில் யாரையாவது பற்றி பேசாமல் இருந்தால் மன்னிச்சிருங்க நிறைய பேசிட்டேன் அக்டோபர் 1st பிப்ரவரி 28 இருக்க பாருங்கள் திரௌபதிக்கு அக்டோபர் 1st ருத்ரதாண்டவம் தேட்டரில் வருது ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு டிஸ்ட்ரிபியூட்டர் 400 தேட்டர் குறையாமல் வரும் அப்படின்னு சொல்லி 400 தேட்டர் தொட்டதுன்னா நான் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா 362 திரௌபதி 400 தேட்டரை தாண்டிச்சுன்னா ருத்ரதாண்டவம் அங்கேயே ஜெயிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வெற்றி தர்றது உங்கள் கையில் தான் இருக்குது ஒரு நல்ல படம் இந்த இவங்க சொல்கிற மாதிரி அந்த பிம்பமும் நான் வந்து மனசில் இவங்கள காலி பண்ணினோம் அவங்கள காலி பண்ணோம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஃபில்ம் மேக்கராக எனக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிது ஒரு பத்திரிக்கையாளராக உங்களுக்கு ஒரு உண்மை கிடச்சா எப்படி நீங்கள் கிழிப்பீங்களோ அந்த மாதிரி எனக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கு ஃபில்ம் மேக்கராக அவங்களை கிழிக்கையும் கிழிச்சிருக்கேன் படத்தில் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ